Hello friends, welcome to Sharmi's Gallery. இங்க நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சீஸ் பர்ஸ்ட் பீட்சா. அதுக்கு ஒரு கப்ல வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். ரொம்ப சூடாவும் இருக்க கூடாது, ரொம்ப ஹாட்டாவும் இருக்க கூடாது. வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். அதுல 1 டீஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கிறேன். அதுல 1 டீஸ்பூன் ஈஸ்ட், dry yeast ஆட் பண்ணிக்கிறேன். இது 10 minutes இருக்கட்டும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு பாருங்க. 10 minutes விட்ட பிறகு இதுல 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பிசை பிசை சாஃப்ட் ஆகிடும். இதில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லை, நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருத்து இருத்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பிசையணும் நம்ம. நல்லா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு வெட் கிளாத் போட்டு முடி ஒரு 2 hours வைக்கணும். அப்பதான் அது நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்க, 2 hours கழிச்சு இப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ அப்படியே டபுளா ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த அகெயின் திரும்பி லைட்டை நம்ம பிசைஞ்சுக்கணும். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுல ஒரு சின்ன பாட் எடுத்து சப்பாத்தி மாதிரி தின்ன ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தின்ன ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணதை வந்து ஒரு பேன்ல போட்டு 2 minutes, இந்த சைடு 1 minute அந்த சைடு 1 minute வச்சுட்டு சுட்டி எடுத்துட்டா போதும். ஒரு பிளேட்ல ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல லைட்டா ஒரு மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க ஒட்டாம வர்றதுக்காக. இதுல அந்த எக்ஸஸா இருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பீட்சா பேஸ் மாதிரி பண்ணிக்கணும். இதுக்குல நடுவுல வந்து சீஸ் ஸ்லைசஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சைடு வந்து திக்காக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதனால சைட்ஸ் நான் திக்காக பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரொட்டியை வச்சுட்டு சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா சீல் பண்ணிக்கோங்க வெளியே வராத மாதிரி. இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கு மேல நம்ம பீசா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் பீசா சாஸ். எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா
உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் மண்ணு போட்டு ப்ரீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம அது பீஸா பேக் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. பீஸா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சீஸியாக இருக்கு. உள்ளே சீஸ் வருது. நம்ம சீஸ் ஸ்லைசஸ் வச்சோம் இல்லையா, அது அப்படியே உருகி வருது. சூப்பரான சீஸ் பர்ஸ்ட் பீஸா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching, friends. Bye.